விதைக்கும் போது ஏதோ விதைக்கணும் அப்படி விதைக்கூடாது. சிலர் விதைக்கிறது விதைக்கிறாங்க, ஏதோ போடுறாங்க, ஏதோ காணிக்கு போய் வருது ஏதாவது அப்படி போடக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஃபெய்த் அட்டாச் பண்ணி போடணும், விசுவாசத்தை கலந்து அதில் போடணும். ஆமென். வெறும் பணத்தை போடக்கூடாது, எதை போடணும்? மிக்ஸ்ட் யுவர் ஃபெய்த், மிக்ஸ்ட் யுவர் ஃபெய்த். வசனத்தை இப்போ நான் விதைச்சிக்கிட்டே இருக்கு, வசனத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வசனமாகவே உள்ளே அனுப்பக்கூடாது, அந்த வசனத்தை விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பணும். எபிரேயர் 4:2 பாருங்க, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith. அப்படின்னா என்ன? விசுவாசத்தை என்ன பண்ணலையா? கலக்கலையா? சும்மா காதில் கேட்கறது இல்லைங்க, விசுவாசத்தை கலந்து கேட்கணும். அதுக்கு தான் ஆமேன். ஏமேன். நான் சும்மா இதை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன். என் இருதயமாகிய நிலத்தில் இன்றைக்கி அது என்ன பண்ணுது? விழுது. சும்மா அல்ல, உள்ள விழுதெல்லாம் விருட்சமாக மாறி வெளியில் வரும். ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸை நான் பார்க்க போகிறேன், ஏகப்பட்ட கனிகளை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற விதத்தில் கேட்க ஆரம்பிக்கணும். ஏமேன். சும்மா எப்படி ஏதோ ஏதோ கேட்கக்கூடாது. அறுவடை ரெடியாக இருக்குது, ஒரு ஹார்வெஸ்ட் எனக்காக ஆயத்தமாக இருக்கிறதுன்றத மிக்ஸ் பண்ணி கேட்கணும். அது அது மாதிரி தான் விதைக்கும் போது ஏதோ விதைக்கிறோம் அப்படி விதைக்கக்கூடாது. விதைக்கும் போது ஒரு பெரிய ஃபெய்த்தை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? விதைக்கணும். நான் சும்மா ஏதோ இல்லை ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஆமென். நீர் சொன்னபடியே நான் செய்கிறேன். அப்போ நீர் சொன்னபடியே நான் செய்கிறபடினாலே, நீர் சொன்னபடியே எனக்கு ஒரு அறுவடை உண்டாகும். அதை எதிர்நோக்கி நான் என்ன பண்ணுறேன்? விதைக்கிறேன். அதனால தான் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல அவனவன் தன் மனதிலே நியமித்தபடி. எல்லாம் சொல்லுங்க, மனதிலே நியமித்தபடி. மனதில் எதை நியமித்து? ஒரு ஹார்வெஸ்டை விதைக்கும் போதே அறுவடை கண்ணுக்கு தெரியணும். ஆமென். ஒரு மா விதையை விதைக்கிறீங்க, உங்களுக்கு விதைக்கும் போதே என்ன பிக்சர் இருக்கு? மா மரம். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா மான் தோட்டமே இருக்கு. ஒரு விதைக்குள்ள ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தில் என்ன இருக்கு? நிறைய மாம்பழம் இருக்கு. இப்போ அந்த மாம்பழத்துலலாம் என்ன இருக்கு? நிறைய மாமரம் இருக்கு. அப்போ ஒரு மா விதைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மாங்காடே இருக்கு, மான் தோட்டமே இருக்கு. சும்மா ஏதோ வந்து இது கிடையாது. அப்போ அது ஒளியவே ஒளியாது, எல்லாமே முளைக்கும், முளைக்காமல் போகவே போகாது.